அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையேத்து. ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அதில் சிறு சிறு நுணுக்கங்களை பற்றி அவ்வப்பொழுது பார்த்து வருகிறோம். இது இரண்டாவது நாள். நான் சிறு வயதில் சதாச்சாரம் என்கின்ற புத்தகத்தை படித்திருக்கிறேன். அந்த புத்தகம் இப்பொழுது எங்கு இருக்கிறது என்று தெரியவில்லை. அது மிகவும் அரிதான புத்தகம். அதாவது எதை எதை செய்ய வேண்டும், எதை எதை செய்யக்கூடாது என்பதை தெளிவாக எடுத்துச் சொல்லும் அந்த நூல். அந்த நூலிலே ஒரு முக்கியமான கருத்து, ஜீவகாருண்ய கருத்து ஒன்று சொல்லப்பட்டுள்ளது. அது அதிதிக்கு பணிவிடை செய்து உணவு பரிமாறி அனுப்பி வைக்க வேண்டும், அவர்களுக்கு இன்முகத்துடன் அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொல்கின்றது. அதிதி என்பது யார் என்றும் அதிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. அதிதி என்பவர் யார் என்றால், உங்களுக்கு முன்பின் தெரியாதவர், இது வரைக்கும் நீங்கள் முன்னாடி பார்த்திராத ஒரு மனிதர், அவர்தான் அதிதி. அந்த மாதிரி அதிதிக்கு உங்களுக்கு உதவின்னு வந்து கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு பணிவிடை செஞ்சு அவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு அவங்களை திருப்தியாக அனுப்பி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மிகவும் புண்ணியம் கிடைக்கும் என்று அந்த சதாச்சாரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அது நம்மளுக்கு இந்த பாயிண்ட்டு மட்டும்தான் இப்போ ஜீவகாருண்யத்துக்கு தேவைப்படுது. ஜீவகாருண்ய ஒழுக்கத்திலும் வள்ளலார் வந்து அதை தான் வலியுறுத்துகிறார். எல்லாருக்கும் உணவு கொடுக்கணும், எந்த பேதமும் இல்லாமல். யா பசித்து வந்தவர்கள், அவங்க பணக்காரராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, நல்லவங்களாக இருந்தாலும் சரி, கெட்டவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களெல்லாம் உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. திருமந்திரத்தில் ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் என்னன்மின் பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போற்றன்மின் வேட்கையுடையீர் விரைந்துள்ளை உண்ணன்மின் காக்கை கரைந்துண்ணும் காலம் அறிமினே. ஆர்க்கும் இடுமின். ஆமாம், வள்ளலார் சொன்னது தான். வள்ளலாருக்கு வந்து இதுக்கு வந்து ஒரு விளக்கமே கொடுத்துட்டார். ஆர்க்கும் இடுமின் என்பதுக்கு ஒரு விளக்கம் வள்ளலார் அதுக்கு சொல்லும்பொழுது என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, மக்களை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறார். எல்லாரும் வந்து ஜாதியாக பிரிப்பாங்க, கட்சியில் பிரிப்பாங்க, கலரில் பிரிப்பாங்க, தேசத்தில் பிரிப்பாங்க, இந்த மாதிரி பல பிரிவுகளில் பிரிப்பாங்க, மதத்தை வச்சு பிரிப்பாங்க. ஆனால் வள்ளலார் வந்து அப்படியெல்லாம் பிரிக்கிறார், ரெண்டு பிரிவாக பிரிக்கிறார். ஒருத்தர் அகவினத்தார், மற்றவர் புற இனத்தார். யாருக்கு அகவினத்தார்னா, சன்மார்க்கிகளுக்கு அகவினத்தார், சன்மார்க்கிகளுக்கு புற இனத்தார். கொலைத்தொழிலும் புலை புசிப்பும் இந்த ரெண்டும் உடையவர்கள் எல்லாம் புற இனத்தார்ன்றார். இதை ரெண்டும் விட்டவர்கள் அக இனத்தார். கொலைத்தொழில் என்பது ஜீவராசிகளை கொலை செய்வதாக பொதுவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அனைத்து ஜீவராசிகளையும் கொலை செய்து அவற்றை உண்ணும் பொருட்டு கொலை செய்வது, அதை விட அதுக்கு தான் வந்து புலை. முட்டையாதி அனைத்து மாமிச உணவுகளையும் உண்பவர்களுக்கு புலையர்கள் என்று பெயர். இந்த புலையர்கள் நமக்கு புறையினத்தார். அவர்கள் கொலை செய்யும் தொழிலை உடையவர்களாக இருந்தாலும் அவர்கள் புறையினத்தார். அதை உண்பவர்களாக இருந்தாலும் அவர்கள் புறையினத்தவரே.
அப்போது நீங்கள் ஜீவகாருண்யம் பண்ணும்பொழுது ஒருத்தர் பசிக்குதுன்னு வராரு, அவர் புரோஜனத்தாராக இருந்தாலும் சாப்பாடு கொடுத்துடலாம். ஆமாம், அவருக்கு பசி தவிர்த்தல் மாத்திரமே புரிக, புரோஜனத்தாருக்கு பசி தவிர்த்தல் மாத்திரமே புரிக, மற்ற பண்புறையேல் நண்புதவேல். ஆமாம், அவனுக்கு நல்ல விதமாக எதுவும் சொல்லாத, அவனுக்கு வேறு எந்த உதவியும் செஞ்சிடாத, சாப்பாடு போடுறத தவிர வேறு எந்த உதவியும் செய்யாத. அவன் அப்படி இப்படி நடிப்பான். ஆமாம், அவன் வந்து அந்த எந்த உதவியும் சாப்பாடை மட்டும் போட்டு அவனை அனுப்பிக்கிட்டே இருந்துரு, இல்லைன்னா உங்களுக்கு பாவம்தான் வந்து சேரும். அவனுக்கு எந்த உதவி செஞ்சாலும் அதனால் உங்களுக்கு பாவம்தான் வரும், புண்ணியம் வரவே வராது. ஆனால் சாப்பாடு போட்டிங்கன்னா, எல்லாருக்கும் சாப்பாடு போடணும், உங்களுக்கு புண்ணியம் மட்டும்தான் கிடைக்கும். அவன் புறையினத்தாராக இருந்தாலும் சரி, கொலை செய்கிறவனாக இருந்தாலும் சரி. இது ஏன் இவ்வளோ சொல்லியிருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, திருமந்திரத்துக்கான விளக்கத்தை தான் அவர் கொடுக்குறாரு. வள்ளலார் எழுதிய பாடல்கள் அனைத்துமே திருமந்திரத்திற்கும் திருக்குறளுக்கும் எழுதப்பட்ட விளக்க உரைகள் தான். ஆர்க்கும் இடுமின் அப்படின்றார். அப்போ அந்த இடுமின் என்பது, இடுமின்னா கொடுக்கறதுன்னு அர்த்தம். அப்போ வந்து பொன் பொருள் நகை கோதானம் அது இதுன்னு சொல்லுவாங்க, எல்லாத்தையுமே கொடுக்குறதா பூமி தானம் அப்படின்னா கிடையாது. அதுக்கு தான் இந்த மந்திர பாடல்கள்லேயே என்ன சொல்லிடுறாரு, அதுக்கு அடுத்த லைன்லேயே பார்த்திருந்து உண்மின், உண்மின்னா அப்படின்னா வந்து சாப்பாடுன்னு தான் அர்த்தமாயிடுது. இல்லைங்களா, பழம்பொருள் போற்றன்மின் வேட்கையுடையீர் விரைந்துள்ளை உண்ணன்மின்றார், வேக வேகமாக சாப்பிடாதீங்கன்றார். அப்போ சாப்பாட்டை பற்றி தான் நான் சொல்கிறேன், வேறு ஏதாவது நினச்சிக்க போகிறீங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறார். அதுக்கு முத்தாய்ப்பாக கடைசியாக என்ன சொல்கிறார், காக்கை கரைந்துண்ணும் காலம் அறிமினே. காக்கை கரைந்து உண்ணும் உணவை பற்றியே, உணவு உண்ணுதலை பற்றியே சொல்கிறதுனால இந்த பாடல்கள் முழுவதுமே உணவை பற்றி தான் சொல்லுது. அப்போ ஆர்க்கும் இடுமின் அப்படின்னு சொன்னால், உணவை எல்லாருக்கும் கொடுங்கய்யா அப்படின்னு தான் அர்த்தம். அவர் இவர் என்னன் மீன், இவர் எனக்கு வேண்டியவர், இவர் என் கட்சிக்காரரு, இவர் என் ஊர்க்காரரு, இவர் என் தெருக்காரரு, இவர் எனக்கு நல்லா தெரிஞ்சவர், இவர் தெரியாதவர், இவர் வந்து பார்த்தாலே நல்லா கலராக இருக்கிறாரு, இவர் பார்த்தா ரொம்ப அழுக்காக இருக்கிறாரு, இந்த மாதிரியெல்லாம் எந்த விதமான பேதமும் இல்லாமல் அதுக்கு தான் அவர் இவர் என்னன் மின் ஷார்ட்டாக சொல்லிட்டார். இது எல்லாமே அடக்கம் அதில். ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் என்னன் மின் பார்த்திருந்து உண்மின். ஒரு இடத்துக்கு போகிறீங்க, நாலு பேராக ஒன்றா போகிறீங்கன்னா, ஒரு ரெண்டு பேர் ஒரு வேலையாக வெளியில் போயிருப்பாங்க, ரெண்டு பேர் நம்ம ரெண்டு பேர் இருப்போம், நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்றலாம், அவங்க அப்புறமேட்டு வந்து சாப்பிட்டுட்டுன்னு சாப்பிடக்கூடாது. நான் அவரும் வரட்டுங்க, அவர் வந்த பிறகு சாப்பிட்டுக்கலான்னு, கொஞ்சம் நேரம் ஆனாலும் சரி, கால் மணி நேரம் அரை மணி நேரம் ஆனாலும் சரி, அவர் வந்த பிறகு சாப்பிடணும். இதை வந்து எல்லா மதத்திலும் இது சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்திருந்து உண்மின் என்பது நம்ம குர்ஆனில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாம், பழம்பொருள் போற்றன்மின், அது வள்ளலார் அடிக்கடி சொல்லுவார். எதுவாக இருந்தாலும் புத்தமுதே புத்தமுதேன்னு சொல்லுவார், பழைய உணவுகளை அறவே தவிர்த்தணும்னு சொல்லுவார். பழம்பொருள் உண்ணன்மின், நேற்று வச்சது பழைய சோறுகள்லாம் ரொம்ப டிமாண்ட் இருக்குன்னு அந்த காலத்தில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது வந்து மந்த புத்தியை தான் கொடுக்கும், உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கும், மந்த புத்தியை கொடுக்கும். அதை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுவாங்க, சில சன்மார்க்கிகள் கூட பேசுகிறாங்க, ஆஹா என்ன சுகமாக இருந்தது பார்த்தீங்களா, நேற்று சாப்பிட்டேன், ஊருக்காக வச்சு சாப்பிட்டேன். அதெல்லாம் வந்து வள்ளலாரே ஏற்றுக்கலை. இந்த வள்ளலார் ஏற்றுக்கானதெல்லாம் நம்மளும் ஏற்றுக்கக்கூடாது, அதெல்லாம் சாப்பிடவும் கூடாது, உடம்பை அழிச்சிரும். பழம்பொருள் போற்றன்மீன் அவ்வளோதான், போற்றுவான். ரொம்ப டாப்பாக இருந்தது, என்ன சுவை தெரியுங்களா அப்படின்னு. அதனால தான் பழம்பொருள் போற்றன்மீன், அதெல்லாம் சாப்பிடாதையா போற்றாதையா அப்படின்ட்டார். வெட்கையிடையே விரைந்துள்ளை உண்ணன்மீன், கடை 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 கடைன்னு சாப்பிட்றது தான் ரெண்டே நிமிஷத்தில். அதுக்காக ரொம்ப லேட்டாகவும் சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக உணவு மேலே அக்கறை செலுத்தி, அதில் கையில் என்ன இருக்குது, உணவில் ஏதாவது இருக்கா,
நல்லது இருக்குதா கெட்டது இருக்கான்னு பார்த்து அதையே பார்த்து சாப்பிட்ணும். வேறு ஞாபகத்தில் பேசி பேசிக்கிட்டு டிவி பார்த்து சாப்பிட்றது, பேப்பர் படிச்சுக்கிட்டு சாப்பிட்றது, இந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது. வேட்கையுடையீர் விரைந்தொல்லை உண்ணன் மீன், காக்கை கரைந்துண்ணும் காலம் அறிமீனே. இதுக்கு நிறைய விளக்கம் சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்படி ஒரு உணவு கிடச்சிதுன்னா காக்கா எல்லாரையும் கூவி அழைச்சிட்டு சாப்பிடுதோ, அது காத்திருந்து சாப்பிடுதோ, அதை போல் நீங்களும் உங்களுக்கு கொடுத்த உணவை எல்லாருக்கும் பகிர்ந்து உண்டு சாப்பிட்ணுன்ற எண்ணம் வரணும் உங்களுக்கு. நீங்கள் சாப்பிட்டீங்களா, நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதை கேட்டுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்ணும். சாப்பிட்லைன்னா வாங்க என் கூட என்னை ஷேர் பண்ணி சாப்பிட்லாம் வாங்க அப்படின்னு கூப்பிடணும். அதுதான் காக்கை கரைந்துண்ணும் காலம் அறிமீனே. ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் என்னன் மின் பார்த்திருந்துண்மின் பழம்பொருள் போற்றன் மின் வேட்கையுடையீர் விரைந்துள்ளை உண்ணன் மின் காக்கை கரைந்துண்ணும் காலம் அறிமீனே. திருமூலர் திருமந்திரம். இதுபோன்று ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை தொடர்பான அனைத்து விஷயங்களையும் நாம் அடிக்கடி பகிர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.